வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் கோலிவுட் மாஃபியா ஃபேமிலிஸ் பத்தி. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு 3 ஃபேமிலியோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு ஃபேமிலியோட நேம் மட்டும் நான் சொல்லல. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன ரொம்ப வல்கரா திட்டி பேசி அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. என்ன இது? வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்க அசிங்கமா எழுதறேன். ஐ திங்க் ஒரு உமனை எப்படி அபியூஸ் பண்ணோம்னு ஆக்டர் விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் நல்லா தெரியும் நினைக்கிறேன். எப்படி சார் நீங்க வாங்க ஊர்ல வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன அறிந்தால நீங்க வந்து நடிச்சிருந்தீங்க, நீங்க ஏன் வந்து அஜித் சார் கிட்ட வந்து கேக்கல உங்க போர்ஷன்ஸ் கட்டா இருக்குன்னு. ஏங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது என்னோட போர்ஷன்ஸ் இல்லன்னு. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. அண்ட் போர்ஷன்ஸ் வைக்காததுக்கு எதுக்காக என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட டைம் வேஸ்ட் பண்ணி ஷூட் பண்றாங்க, ப்ரொடியூசரோட காசு எதுக்கு வேஸ்ட் பண்றாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இத மேடம் நினைச்சுக்கிச்சா? அண்ட் இப்போ அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சுயம்புவா முளைச்சவரு, அவரோட ஹார்ட் ஒர்க் ஆல மட்டும் வந்தவரு. தரணி நட்சத்திரத்துல பிறந்தவன் தரணி அழுவாங்க. ஒன் திங் ஐ மிஸ்ட், சோ இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் பீப்புள் இருக்காங்க ஹூ டாக்ஸ் ஃபார் ஃபெமினிஸ்ட் லைக் தன்யா ராஜேந்திரன், சின்மயி, இவங்க எல்லாரும் மத்த பொண்ணுங்களுக்கு இப்படி நடந்தாதான் குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ வீட்டுல போய் சொல்லுவேன், அழாதீங்க, ஆறுதலா இருங்க, கவலைப்படாதீங்க. இதுவே இட் ஷோஸ் கிளியர்லி தட் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் கோலிவுட் மாஃபியா. So watch out for this next Kollywood Mafia video very soon. கத்தி கடலா இருக்கா? வா 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 வா, மொத்த கடலையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி, எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி. Somebody was writing about it. So it was like மீரா மித்துன் இன் தானா சேர்ந்த கூட்டம், சூப்பர் மாடல் இன் தானா சேர்ந்த கூட்டம். ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரா. மீரா மித்துன் இன் தானா சேர்ந்த கூட்டம். சோ இந்த மாதிரி எல்லாம் போனதுனால ஐ திங்க் மிஸ்டர் சூர்யா காட் வெரி வெரி இன்செக்யூர் அபவுட் இட். அண்ட் அவங்க மேனேஜர் டீம்ல இருந்து டைரக்டருக்கு பிரஷர் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு யாரு, ஏன் இவ்ளோ பத்தி இவ்ளோ ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு, ஏன் வந்து இவளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சோ டைரக்டர் விக்னேஷ் சிவன் எக்ஸ்பிளைனோ பண்ணாரு, இல்ல she is already a famous super model, college beauty. யா தி காலேஜ் ஆலைதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் எஸ் Dream girl ஷாலினி. மூவி வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. தி மூவி got released, I was totally devastated. அந்த படத்துக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டோட்டலி டோட்டலி டிவஸ்டேட்டட் பிகாஸ். உனக்கு கேக்கலையா என்னடா நீ செத்து போய் அனௌன்ஸ்மென்ட் வரேனா? என்னடா சொல்ற நீ, வேணா கேட்டு பாரு. சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சீன்ல மட்டும் தான் என்ன காமிச்சிருப்பாங்க. பட் சார் சவுண்ட் வரலையா சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பட் அந்த ரெண்டு சீன்லயும் ஐ காட் ஹியூஜ் தமிழியன் ஃபேன்ஸ். ஐ இந்த சின்ன ரோலுக்கு யார வேணாலும் கூப்பிட்டு பண்ணிருக்கலாமே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை மை டைம் வாஸ் வேஸ்டட் ஹியர். இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிற? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆகுன்னு நீ பில்டப் பண்ண. என்ன இருக்கா என்னடா? இல்ல சூர்யா would have got very insecure for sure because acting க்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாதுன்னு நான் ஓபனா சொல்வேன். ஏன்னா நான் பாத்திருக்கேன். நீ அறிவாய் சாப்பிடா, மரியாதையா கூட்டி போயிரு. ஒரே ஷாட்ல நான் என்னோட டயலாக் சீனை முடிச்சிருவேன். ஐயோ அவருக்கு ஆக்டிங் சுத்தமா வராதுன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். He would take at least 10-20 shots for one simple scene. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவர் நடிக்கிறாரு. நானும் பாத்துட்டே இருக்கேன், சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன இல்லாமலே அந்த சீனை பண்ண, அந்த சீன் முடிச்சோடனே அவங்க கேதர் பண்ணிருந்த கிரவுட், த பப்ளிக் கிரவுட் கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் மீ. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன், கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. விக்னேஷ் சிவன் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட், ஹி டோல்ட் மீ ஓபன்லி இட்ஸ் பிரஷர் ஃப்ரம் சூர்யா சைட், ஐ கேன் நாட் டூ எனி திங் இஸ் வாட் ஹி ஆல்சோ டோல்ட் மீ. ஈவன் ஹி கான்ட் டினை தி ட்ரூத் வாட் ஹஸ் ஹேப்பன். மேபி அந்த ரெண்டு சீன் அங்க வந்ததுக்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான்.
எல்லாம் ஒன்னால படத்துல இல்லன்னு தெரிஞ்சப்போ ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் சூசைடல் தாட்ஸ் ஐ காட் இன்டு அண்ட் ஐ கான்கர்ட் மை செல்ஃப் டு மார்ச் ஃபார்வர்ட் இன் மை கேரியர். சோ த பிக்கஸ்ட் கோலிவுட் மாஃபியா இஸ் சிவகுமார் அண்ட் சூர்யாஸ் ஃபேமிலி. நீ பல்லுக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.